ஒரு குட் நியூஸ் இருக்கு, சீக்கிரமா சொல்றோம். SSLC ஃபெயில் அப்படி வச்சுக்கலாம். அங்க மட்டும் போகலைன்னா எங்க கல்யாணமே நடந்திருக்காது. ஓர வழியில ஆமாங்க, நான் மாடு மேய்க்கதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, ரித்திகா, ஷோபிகா. நம்ம உட்காந்துருக்கிறப்பே உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து பேச தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணோம். இப்போது அந்த ரிப்ளைக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இந்த கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால சரி ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹாய் அக்கா, உங்களுக்கு பாய் பேபி வேணாமா? நமக்குன்னு ஒரு பாய் பேபி வேணும், ப்ளீஸ் சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த கமெண்ட் தான் ஹேமா அப்படிங்கிறவங்க, ஹேமா அப்படிங்கிற வந்து இந்த கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல அந்த குட் நியூஸ நாங்க வந்து சொல்றோம். நாங்க கம்பெனி இருந்தாலும் நீங்க எங்க வாயில இருந்து வர வச்சிருவீங்க போல. குட் நியூஸ் இருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றோம். எஞ்சலியே வந்துட மாட்டேது எனக்கு. அடுத்தது படிச்சலாமே. இது அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அக்கா நீங்க வந்து 10th ஃபெயில் ஆயிட்டீங்க சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா உங்களுக்கு? 10th ஃபெயில் ஆயிட்டீங்க அதனாலதான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆமா, கண்டிப்பாக 10th ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருந்தேன். அந்த டைம்னு பார்த்து இவங்க ஊர் திருவிழா. எங்க தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, வீட்டுல என் பிள்ளைய தனியா விட்டுட்டு போனோம், திருவிழா கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. சமாதானப்படுத்துறதுக்கு போனோம். கடைசியா சமாதானம் கல்யாணத்துல முடிஞ்சிருச்சு. அப்பதான் பையன் பார்க்க கொஞ்சம் அழகா சூப்பரா இருந்தனால சரி என்னடா பண்றது, இந்த பையனுக்கு நம்மள விட்டா வேற புள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோம். 10th ஃபெயில் ஆனாலதான் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாங்க. பாஸ் ஆயிருந்தா பிளஸ் 1 பிளஸ் 2 அப்படி பிளஸ் 2 சொல்லி போயிருப்பேன். நானும் வந்து கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது, நான் அடுத்தது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருப்பேன். ஃபெயில் ஆனால யாராச்சும் மட்டம் எங்க நம்மள திரும்ப படிக்க வச்சிருவாங்களோ, படிக்க சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அது மட்டும் எப்படி அக்கா, உங்களுக்கும் நவம்பர் வந்தா 28, எனக்கும் நவம்பர் வந்தா 18. நீங்களும் 10th கணக்குல ஃபெயிலு, நானும் 10th கணக்குல ஃபெயிலு. உங்க வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா கண்டினியூவா பார்ப்பேன், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சூப்பர் தம்பி. நான் தான் வந்து தம்பியா பாப்பாவான்னு கூட தெரியல. தம்பி என்ன பேர்? நந்தகுமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் 10th ஃபெயிலுன்னு சாதாரணமா பாத்தீங்கன்னா யாரும் ஃபெயில் ஆயிட்டா சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நான் இந்த சப்ஜெக்ட்ல ஃபெயிலு, இவ்வளவுதான் படிச்சிருக்கேன் அப்படிங்கறத பெரும்பாலமா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் சொல்லுவேன், யார் நான் 10th ஃபெயிலு, நீங்க பாட்டு பொசுக்குற அது படிச்சிருக்கீங்களா இது படிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்ல கேக்குறப்ப ஒரே வேலையா நம்ம ஃபெயிலுன்னு சொல்லிட்டுனா வேணா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும்ல. நான் அந்த வீடியோ போட்டப்ப கூட பக்கத்து வீட்டுக்காரங்களே கேட்டாங்க, பரவாயில்ல துர்கா, நீ வந்து 10th ஃபெயிலுங்கிறத போல்டா தைரியமா இவ்வளோ பேர் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சு கூட நீ போய் சொல்லாம உண்மையே சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன இருக்கு, ஃபெயிலுனா ஃபெயிலுன்னு சொல்ல வேண்டியதான். அட்டம் அடிச்சு பாஸ் ஆனல்ல, அட்டம் அடிச்சு திரும்ப பாஸ் ஆயிடுச்சு. 68 மார்க்குங்க அட்டம் அடிச்சதுல மேக்ஸ், ஃபெயில் ஆனப்ப 28 மார்க்கு. அட்டம்ல 68 மார்க்கு. ஏன்னா எங்க அத்தை வேற, நீ வந்து சாணியில தான் போவ, மாடு மேய்க்க தான் போவேன்னு சொல்லி திட்டனால நான் வந்து கோவத்துல வந்து படிச்சு பாஸ் ஆகி கடைசியா சாணியில இருந்து தான் வந்தேன். இவரை கல்யாணம் மாடு மேய்ச்சிட்டு கல்வி தள்ளி கறந்துட்டு பால் கறந்துக்கிட்டு சைக்கிள்ல போய் பால் ஊத்திக்கிட்டு இதுக்கான கஷ்டப்பட்டு மேக்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், இந்த தம்பிக்கு ஒரு தைரியம் இருக்கு. இனிமே நீங்களும் நானும் ஒரு கூட்டு, இந்த கூட்டுல யாராவது சேர்றதுக்கு ரெடியா இருந்தா அக்கா நானும் 10th ஃபெயில், அக்கா நானும் 12th ஃபெயில் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளா சேர்ந்து ஒரு கூட்டணி ஆயிடலாம்.
டீம் பாப்பா நம்ம எல்லாம் 10th ஃபெயில் இல்லங்க எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சி ஃபெயில் அப்படி வெச்சுக்கலாம் நம்ம 10th நியா வெச்சுக்கலாம் எஸ்எஸ்எல்சி ன்னு வெச்சுக்கலாம் அதாவது 4 லெட்டர் வருது இல்ல அடுத்து அடுத்த क्वेश्चन என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்கா அண்ணாவுக்கு எப்போது சுகர் இருக்கு how many days or month or yes because எங்க ஹஸ்பண்டுக்கும் இருக்கு ஃபாஸ்டிங் இஸ் 150 மொத்தத்தில் அவங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கும் போல எங்களுக்கு எப்போ இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு விருப்பம் சொல்லிவர் அது ஒரு விஷயங்க என்ன பண்ணணும்னு இல்லை எனக்கு எப்போ தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாள் என்ன பண்ணோம் ஒரு பேங்க்கு பணம் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் வெயிட் பண்ணுங்க ஹலோ பணம் எடுக்கிறதுக்கு இல்ல கிரெடிட் கார்டு காசு கட்ட போயிருந்தோம் பணம் எடுக்கிறதுக்கு போயிருந்தீங்களா கிரெடிட் கார்டுக்கு மாசம் ஆனா கிரெடிட் கார்டுக்கு நம்ம காசு கட்டுவோம்ல அந்த மாசம் எங்களுக்கு பில்லு வரல ஏன் வரலன்ட்டு பேங்க்ல கேட்டுட்டு நேர்ல கட்டுறதுக்கு போயிருந்தோம் பணம் எடுக்க போயிருந்தா அக்கௌண்ட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க நம்ம அந்த பேங்க்கு எப்பயுமே அந்த பேங்க்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு கிரெடிட் கார்டு மட்டும்தான் சம்மந்தம் பணம் எடுக்க போனாரா எங்க வீட்டு ராசி பாத்தீங்களா அப்ப என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா அங்கே வர கஸ்டமர்கள்லாம் ஃப்ரீயாக வந்து சுகர் டெஸ்ட் பண்ணாங்க அப்புறமா பார்த்துட்டு சரி சும்மா தானே பண்ணுறாங்க ஃப்ரீ தானே நம்ம தான் ஃப்ரீயாக கொடுத்த எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவோம்ல ஃப்ரீயாக அப்போ பார்ப்போம் அப்படின்ட்டு போவோம்ல சும்மா எடுத்து பார்க்கலான்ட்டு போய் எடுத்தோம் பார்த்தா 180 இருக்குன்ட்டாங்க உங்களுக்கு சுகர் இருக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வாங்கன்ட்டாங்க இதெல்லாம் சும்மா எடுக்க போகிறதுக்கு நம்மளை ஆஸ்பத்திரி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி மறுபடி போகல சரி கொஞ்ச நாள் பார்க்கலான்னு கம்மிட்டுருந்தோம் அப்புறம் கொஞ்சம் அப்படியே வெயிட் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது இப்போ போகலாம்னு சொல்லி வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ ஒரு வாரம் மாதம் போகிறோம் வாக்கிங் போயிட்டு இருக்கோம் ஏன்னா இவர் உடம்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு யார் கேட்டாலும் என்னது ராஜீவ் இப்படி உடம்புல குறையுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி ஓகே கொஞ்சம் நம்ம எக்ஸசைஸ்லையும் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டுருக்கோம் அப்புறம் இந்த ஃபுட்டு ஆவாரம் போகும் காபி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு வேற ஏதாவது முக்கியமாக எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க வைத்தியம்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசம் இருக்குங்க 3 மாசம் ஒரு 4 மாசத்துல இருக்கும் அவ்வளவுதான் ஆனா இதே மாதிரிதான் ஒரு டைம் இந்த கொரோனா டைம்ல இந்த 2nd கொரோனா வரும்போது நான் சும்மா தான் இருந்தேன் ஓர வழியில கொரோனா டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொரோனா வந்து இருந்துச்சு சரி ஃப்ரீயா தான் எடுக்கிறாங்க சும்மா போய் எடுத்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லி அப்படி போற போக சும்மா டியூட்டிக்கு போலான்னு போகும்போது சும்மா போய் எடுக்கலான்னு போனதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கொரோனா இருக்குன்னு ஆனா எனக்கு வீட்டுக்காருக்கு காய்ச்சல் இல்ல சளி இல்ல தலைவல் இல்ல எனக்கு இருந்த எந்த சிம்டமும் இருக்கும் இல்ல ஜாலியா நிம்மதியா இருந்தாரு கன்ஃபார்ம் ஆயிருச்சு சும்மா போய் சும்மா எடுத்து பார்க்க எடுத்தோம்னா கொரோனாட்டாங்க எங்க காமௌண்ட்ல அந்த பழைய வீட்டுலதான் இருந்தோம் இது பழைய வீட்டுலதான் இருந்தோம் இவர் வந்து டியூட்டி போயிட்டு ரிட்டர்ன் வராங்க அந்த கொசு மருந்து வச்சுட்டு எல்லாம் வந்து அடிக்கிறாங்க கார்பரேஷன்ல இருந்து வந்து அடிச்சிட்டு இருக்காங்க என் காமௌண்ட்ல வந்து ஐயோ இப்ப யாரு கொரோனா வந்திருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவருகிட்டயே கேக்குறாங்க இவர் சொல்ற எனக்கு தான் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஐயோ ஐயோ அப்படின்ட்டு எல்லாம் போயிட்டாங்க ஐயோ கடவுளே வேற சொல்ல வந்த இல்ல அதே மாதிரிதான் சுகர் டெஸ்டும் சும்மா எடுக்கிறாங்க சுகர் கன்ஃபார்ம் அதனால சும்மாலாம் எடுக்க கூடாது இல்ல எடுக்கலாம் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க படிச்சீங்க எப்படி உங்களுக்கு ஜாப் கிடைச்சது நான் வேலைக்கு போகணும் ஸ்கூலில் பர்த் சர்டிஃபிகேட்லாம் நான் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க என்ன தெரிய பண்ணுவாங்க இந்த கை எடுத்து இப்படி வந்தேன் இப்படி காது எட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துக்குவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் காதில் கை எட்டுலைன்னா போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லி அடுத்த வருஷம் வாங்க சொல்லி அனுப்பிச்சு வச்சுருவாங்க எந்த பர்த் சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க அவன் வந்து 5 வயசு ஆயிடுச்சா இவனுக்கு வந்து இந்த காது எட்டுதான் மட்டும் சேர்த்துருவாங்க அப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கூல்ல அந்த ஹெட் மாஸ்டர் வந்து ஏதோ ஒரு டேட் 5 வயசு கம்ப்ளீட் ஆகுற மாதிரி ஏதோ ஒரு டேட் அவரும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி எழுதிக்குவாரு இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் கண்டிப்பா அது தெரியாது தெரியாது கட்டாயம் பர்த் சர்டிஃபிகேட் சேர்த்துவாங்க அப்பெல்லாம் அந்த மாதிரி அப்ப அந்த மாதிரி கிடையாது பர்த் சர்டிஃபிகேட்டும் கிடையாது இருந்துச்சு ஆனா எங்களுக்கெல்லாம் அப்பெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்கல கை வச்சு பார்த்துட்டு கை எட்டுச்சுன்னா அவங்களாம் வந்து ஏதோ ஒரு டேட் போட்டு
ஸ்கூலில் சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு டேட் போட்ட டேட்டு தான் என்னோட பர்த்டே. உண்மையிலேயே அது என்னோட பர்த்டே தாங்கிறது எனக்கே தெரியும். அப்போ நானும் சொல்லுவேன், என்னோடது பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் இல்லை. ஏன்னா நான் வந்து டெல்லியில் போகிறதுனால எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தான், ஓடிபி தான். இங்கிருந்து இங்கே கல்யாணம் பண்ணாமல் டெல்லியில் ஓடிபி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சும்மா இருக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் தாத்தா பாட்டிக்கு பயந்துட்டாங்க, எங்கள் அம்மா வீட்டு சைடு வந்து பயந்துட்டாங்க. அதனால அங்கிருந்தாங்களா, நான் பிறந்து 3 மாதம் ஆனதுமே எங்கள் தாத்தா பாட்டி வந்து சமாதானம் ஆயிட்டாங்களாம், சரி பிள்ளையை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க வர குசியில் பர்த் சர்டிஃபிகேட் வாங்க வந்துட்டாங்க. இப்போ எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னா நான் டெல்லியில் போய் எந்த ஹாஸ்பிட்டலில் போகிறதுனோ அந்த ஹாஸ்பிட்டலில் நான் கேட்கணும். அவங்ககிட்ட கேட்டாதான் தெரியும் நான் எப்போ போகிறேன், எந்த தேதியில் போகிறேன்னு சொல்லிட்டு. ஜாதகத்தில் எழுதி வைக்கிறது எழுதி வச்சிருக்கிறது பொறுத்து தான் இப்போ நான் சொல்கிறேன், 96 அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு நாங்களே சொல்லுங்க நானே அப்படிதாங்க சேர்ந்தேன். எனக்கே காந்தி நிலையம் ஸ்கூல்ல அப்படிதான் பண்ணாங்க. இப்படி வச்சுக்கோங்க, நான் ஆத்தூர் காந்தி நிலையம் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. கை எட்டுனா 5 வயசு 5 வயசு ஒன்னா செத்துவாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போறதெல்லாம் பாத்தீங்கன்னா 10th சர்டிபிகேட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அக்கா நீங்க அவசரப்பட்டு யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கல படிக்கா அக்கா நீங்க. அடுத்தது சூப்பரான கமெண்ட், அக்கா நீங்க அவசரப்பட்டு யாருக்கும் தெரியாம உங்க சொந்தம் பந்தம் மட்டும் கல்யாணம் வச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க, அது காரணம் உங்க ஏஜ் வந்து கம்மியா இருந்ததுனால. இருந்தாலும் இப்பதான் உங்க வயசு கல்யாண வயசு ஆச்சு இல்ல, அதனால இன்னொரு முறை நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆடம்பரமா பண்ண என்னோட்டோக்காக அது எப்படிங்க நம்ம போய் எங்க அப்பா அம்மாட்ட கல்யாணம் பண்ணி வைக்கன்னு கேக்குறோம். என்ன பண்றாங்க என்ன பண்றது, காமிக்கிற கண்டிப்பா உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் காமிக்கிறேன். அவங்க எல்லாம் ஸ்கூல் போயிருக்காங்க கோல்டு எல்லாம் ஸ்கூல்ல இருந்து நாங்க கூட்டிட்டு வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்து நாங்க காமிக்கிறோம். ஒரு நாளைக்கு கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து கண்டிப்பா நான் போடுறேன். ஏன்னா விடமாட்டீங்க போல, அதனால ஒரு டைம் காமிச்சிட்டோம்னா கம்ப்ளைண்ட் இருக்குவீங்க. சார் எவ்வளவுதான் நான் கூட இது பெருசா நினைச்சோம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்புறம் நாங்க இருக்கு, எனக்கும் பிறந்த சர்டிபிகேட் இல்ல சிஸ்டர், நானும் நவம்பர் 11 பிறந்தேன். பாத்தீங்களா நமக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, பேரு தெரியலையே, நீ வேற பேரு தெரியாமலே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்க. இங்க இருக்கு பாருங்க கமாண்ட், ஃபர்ஸ்ட் கமாண்ட் பாத்தீங்களா, நிறைய பேருக்கு இருக்காது. இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா இருக்காது. ரொம்ப சிம்பிளா மேரேஜ் பண்ணிட்டீங்க சிஸ்டர், ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்லயே பாஸ் ஆயிட்டீங்க, சூப்பர், காட் பிளஸ் யூ. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மேத்ஸ், அதான் நான் சொன்னல மாடு மேய்க்க போக கூடாதுன்னு கஷ்டப்பட்டு படிச்சு கடைசியா மாடு மேய்க்கதான் வந்திருக்கேன், எறும்பு மாடு மேய்க்கிறதுக்கு. ஒய்ஃப் 10th ஃபெயிலு, ஹஸ்பண்ட் டிடிஆர். ஆமா பரவாயில்ல, என்ன பண்றது, டிடிஆர் எல்லாம் ஒரு அதிர்ஷ்டம். நான் வந்து அதிர்ஷ்டம் ஒரு வேலை கிடைச்சது. நம்ம எத்தனை மாசம், 9வது மாசம் கல்யாணம் பண்ணோம், 3வது மாசம் வேலை கிடைச்சிச்சு, 1வது மாசம் பச்சை நினைக்கிறேன், 4 மாசத்துல பாத்தீங்கன்னா. அக்கா நீங்க ஒசூர் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, இப்ப எல்லாம் போயிருந்தாங்க. நம்ம
சுமதி, ராம்யோகா, பாலாண்ணா, அஸ்வின் சாரு, ராஜா ரூபி, ஒரு அஞ்சு கப்பல் பாத்தீங்கன்னா போயிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சுந்தர் அண்ணா, அவங்க போயிருந்தாங்கல்ல. இவங்க எல்லாம் போயிருந்தாங்க, நீங்க போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து ஒரு வேலை விஷயமா போயிருந்தாங்க, எங்களுக்கு அந்த வேலை இல்ல, அதனால நாங்க போகல. பர்சனலா இப்ப வந்து நம்ம ஏதாவது டூர் மாதிரி போறோம்னா கண்டிப்பா நாங்க எல்லாம் ஜாயிண்ட் அடிச்சு போயிருப்போம். நாங்களும் போற மாதிரி இருக்கும், எப்ப போறோமோ அப்ப உங்களுக்கு கண்டிப்பா சொல்றோம். அவங்களோட நாங்க போற மாதிரி இருக்கும், நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்களோட நாங்க போகலங்க. ஆனா இந்த அளவுக்கு நோட் பண்ணிருப்பீங்க அப்படிங்கறது, மதுரைக்கு போனோம்ல அதே செட்டு போனோம் நல்லா கேட்டிருக்கேன். அக்கா கோயம்புத்தூர்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் எதுன்னு சொல்லுங்க அக்கா. போறோம் வேற புடிச்ச பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணும் லட்சமா நம்ம ரேஸ் கோர்ஸ் இல்லைன்னா நம்ம இங்க வாழங்குளத்துல போய் அமைதியா பார்க்கல பிள்ளைங்களோட போய் உட்காந்து இருக்கிறது தான், மத்தபடி எதுவுமே இல்ல. ஏதாவது இடம்னா நம்ம போய் ரொம்ப இருக்கிற இடம் கேட்பாங்க போல. அந்த மாதிரி போறதில்ல, அந்த மாதிரி எல்லாம் நாங்க போறது இல்லைங்க. கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு போவோம், ஈசா போவோம். ஈசா வந்து எனக்கு பிடிக்கும். ஈசா ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உள்ள அந்த தியானம் பண்ற இடத்துல நம்ம போய் உட்கார்றப்ப ஒரு மாதிரி அது அமைதியா இருக்கும். வேற எந்த யோசனையும் நமக்கு வராது இல்ல, நம்ம எவ்வளவு பிரச்சனையோட போயிருந்தா கூட அங்க உட்கறப்ப ஒரு இந்த ஸ்ட்ரெஸ் பாக்குற அது வந்து ஃப்ரீயா இருக்கு. அதனால எனக்கு ஈஸியா பிடிக்கும். கொஞ்ச நேரம் அமைதியா தூங்கிட்டு வரலாம், நல்லா இருக்கும். அதனால எனக்கு ஈஸா பிடிக்கும். இப்போ சிறுவாணி பிடிக்கும். இப்போ பிளாக் தண்டர் கடைசியாக போனோம்ல, பிளாக் தண்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேமிலியாக எங்கள் அப்பா கூட போயிருந்தோம். அப்புறம் வேற எங்க போனோம், அவ்வளோதான். நாங்கள் போய் சுற்றி பார்க்குற எங்களுக்கு எல்லா இடமும் பிடிக்கும், அதனால அவ்வளோதான். ஹாய் சிஸ்டர், கியூட் ஃபேமிலி. சுண்டல் குழம்பு ரெசிபி போடுங்க. போட்டுருவோம், சுண்டல் குழம்புல முட்டை போட்டு வைப்பேன்னு சொன்னேங்க, அதனால கேட்டிருப்பாங்க போல. சரி கண்டிப்பா நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரெசிபி போடுறேன். அப்புறம் என்ன இதுதானா அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆனா நல்லா இருக்கும், நான் கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் ஐயோ ஆக்டரா, யூ லுக் லைக் ஆக்டர் ராதா மேம் அக்கா. சோ எங்க எனக்காக ராதா மேம் சாங்ல ஒரு சாங் ரீல்ஸ் பண்ணுங்க சிஸ்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இது நான் எவ்வளோ டைம் கேட்டிருக்கேன் சிஸ்டர், பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். ராதானா எந்த ராதா? அந்த முதல் முறை ஏற்படுத்தல சிவாஜி கூட வந்திருப்பாங்கல்ல, நீதானா இருக்கும். ஐயோ அவங்க எவ்வளோ அழகா இருப்பாங்க. சரி அதே பாட்டை பண்ணி போட்டு. சரி ஓகே கண்டிப்பாக நான் பண்ணி போடுறேன். இந்த கமாண்ட் இன்னைக்கு தான் பார்க்குறேன், உங்களுக்காக கண்டிப்பாக பண்ணுறேன். தம்பி, அக்கா, பாப்பா யாராக இருந்தாலும் சரி. ஹாய் சிஸ்டர், அண்ணா நல்லா இருக்காங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசியாக போட்ட கமெண்ட்ஸ் ரிப்ளைக்கு இப்போ ஒரு ரிப்ளை பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம துர்கா கன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அடுத்தது வரும். அடுத்து என்ன கமெண்ட் கேட்க போறீங்க? இப்ப நீங்க போட்டீங்களோ இல்ல, நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்க கேக்குறதுக்கு வந்து பதில் சொல்றது நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கேளுங்க, கண்டிப்பா எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து பதில் சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும்